அவர்களும் உங்களைப் போன்றே துன்பப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்விடம் இருந்து அவர்கள் எதிர்பார்க்காத நற்கூலியும் வெற்றியும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அல்லாஹ் மிக அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். நபியே, அல்லாஹ் உமக்கு அறிவித்ததைக் கொண்டு நீர் மனிதர்களிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக முற்றிலும் உண்மையைக் கொண்டுள்ள இவ்வேதத்தை நிச்சயமாக நாம் உம்மீது இறக்கியுள்ளோம். எனவே சதி மோசக்காரர்கள் சார்பில் வாதாடுபவர் ஆகிவிடாதீர். அவர்களுக்காக நீர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரும். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றார். நபியே, பிறருக்கு தீமை செய்து அதனால் எவர் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்காக நீர் வாதாட வேண்டாம். ஏனென்றால் கொடிய பாவியான சதி செய்து கொண்டிருப்பவரை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை. இவர்கள் தங்கள் சதிகளை மனிதர்களிடம் இருந்து மறைத்து விடுகின்றனர். ஆனால் அவற்றை அல்லாஹ்விடம் இருந்து மறைக்க முடியாது. ஏனெனில் அவன் பொருந்திக் கொள்ளா சொற்களில் அவர்கள் இரவில் சதி ஆலோசனை செய்யும் போது அவன் அவர்களுடன் இருக்கின்றான். மேலும் அவர்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கின்றான். மூமீன்களே, என்னே, இத்தகைய மனிதர்களுக்காகவா இவ்வுலகில் நீங்கள் வாதாடுகிறீர்கள்? நியாய தீர்ப்பு நாளில் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் யார் வாதாடுவார்கள்? அல்லது அந்நாளில் அவர்கள் காரியங்களை பொறுப்பாளியாகிறவர் யார்? எவரேனும் ஒரு தீமையை செய்துவிட்டு அல்லது தமக்கு தாமே அநியாயம் செய்து பின்னர் அவர் மனப்பூர்வமாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பாரானால் அவரை அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் காண்பார். எவன் பாவத்தை சம்பாதிக்கிறானோ அவன் தனக்கு கேடாகவே அதை நிச்சயமாக சம்பாதிக்கிறான். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். மேலும் எவன் ஒரு தவறையோ அல்லது பாவத்தையோ சம்பாதித்துவிட்டு அப்பால் அதனை ஒரு நிரபராதி மீது வீசிவிடுகிறானோ அவன் நிச்சயமாக அவதூத்தையும் பகிரங்கமான பாவத்தையும் சுமந்து கொள்கின்றான். நபியே, உம்மீது அல்லாஹுவின் அருளும் அவனுடைய கிருபையும் இல்லாதிருந்தால் அவர்களில் ஒரு கூட்டத்தார் உம்மை வழி தவறி நடக்கும்படி செய்ய முயன்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்களையே அன்றி உம்மை வழி தவறும்படி செய்ய முடியாது. இன்னும் அவர்களால் உமக்கு எந்தவிதமான தீங்கும் செய்துவிட முடியாது. மேலும் அல்லாஹ் உம்மீது வேதத்தையும் ஞானத்தையும் இறக்கியுள்ளான். நீர் அறியாது இருந்தவற்றையும் அவன் உமக்கு கற்றுக் கொடுத்தான். உம்மீது அல்லாஹுவின் அருட்கொடை மகத்தானதாகவே இருக்கின்றது. நபியே, தர்மத்தையும் நன்மையானவற்றையும் மனிதர்களிடையே சமாதானம் செய்து வைப்பதையும் தவிர அவர்களின் ரகசிய பேச்சில் பெரும்பாலானவற்றில் எந்தவிதமான நலமும் இல்லை. ஆகவே எவர் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை நாடி இதை செய்கின்றாரோ அவருக்கு நாம் மகத்தான நற்கூலியை வழங்குவோம். எவன் ஒருவன் நேர்வழி இன்னது என்று தனக்கு தெளிவான பின்னரும் அல்லாஹுவின் இத்தூதரை விட்டு பிரிந்து மூமீன்கள் செல்லாத வழியில் செல்கின்றானோ அவனை அவன் செல்லும் தவறான வழியிலேயே செல்லவிட்டு நரகத்திலும் அவனை நுழையச் செய்வோம். அதுவோ சென்றடையும் இடங்களில் மிக கிட்டதாகும். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். ஆனால் இது அல்லாத பாவத்தை தான் நாடியவருக்கு மன்னிப்பான். எவன் ஒருவன் அல்லாஹுவுக்கு இணை வைக்கின்றானோ அவன் நிச்சயமாக வெகு தூரமான வழிகேட்டில் ஆகிவிட்டான். அவனை, அதாவது அல்லாஹுவை விட்டு அவர்கள் அழைப்பதையெல்லாம் பெண் தெய்வங்களே அன்றி வேறில்லை. இன்னும் துஷ்ட ஷைத்தானையும் தவிர வேறு யாரையும் அவர்கள் அழைக்கவில்லை. அல்லாஹ் அவனை, அதாவது ஷைத்தானை சபித்தான். உன் அடியார்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையினரை நான் நிச்சயமாக எடுத்துக் கொள்வேன் என்றும் இன்னும் நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன். அவர்களிடம் வீணான எண்ணங்களையும் உண்டாக்குவேன். ஆடு, மாடு, ஒட்டகை போன்ற கால்நடைகளின் காதுகளை அறுத்து விடும்படியும் அவர்களை ஏவுவேன். இன்னும் அல்லாஹுவின் படைப்புகளை உடைய கோலங்களை மாற்றும்படியும் ஏவுவேன் என்றும் கூறினான். எனவே எவன் அல்லாஹுவை விட்டு ஷைத்தானை உற்ற நண்பனாக ஆக்கிக் கொள்கிறானோ அவன் நிச்சயமாக பகிரங்கமான பெரு நஷ்டத்தை அடைந்தவனாவான். ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிக்கின்றான். அவர்களுக்கு வீணான எண்ணங்களையும் உண்டாக்குகிறான். மேலும் அந்த ஷைத்தான் ஏமாற்றுவதை தவிர வேறு எதனையும் வாக்களிப்பதில்லை. இத்தகையோருக்கு நரகமே ஒதுங்கும் இடமாகும். அதை விட்டு தப்பிச் செல்ல அவர்கள் ஒரு வழியையும் காண மாட்டார்கள். மேலும்
எவர் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களை நாம் சுவனவதிகளில் நுழைய வைப்போம். அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும். அங்கு அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது. இன்னும் வார்த்தை பாட்டில் அல்லாஹுவை விட உண்மையானவர் யார்? மூமீன்களே, மறுமையில் நீங்கள் விரும்பியபடியோ அல்லது வேதத்தை உடையவர்கள் விரும்பியபடியோ நடந்து விடுவதில்லை. எவன் தீமை செய்கிறானோ அவன் அதற்குரிய தண்டனை வழங்கப்படுவான். இன்னும் அவன் அங்கு அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் தனக்கு பாதுகாவலனாகவோ துணை செய்பவனாகவோ காணமாட்டான். ஆகவே ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி, யார் ஈமான் கொண்டவர்களாக நற்கருமங்கள் செய்கிறார்களோ அவர்கள் சுவனவதியில் நுழைவார்கள். இன்னும் அவர்கள் இம்மி ஏனும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். மேலும் எவர் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹீமுடைய தூய மார்க்கத்தையும் பின்பற்றுகிறாரோ அவரை விட அழகிய மார்க்கத்தை உடையவர் யார்? இன்னும் அல்லாஹ் இப்ராஹீமை தன் மெய் அன்பராக எடுத்துக் கொண்டான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாம் அல்லாஹுவுக்கே சொந்தம். மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்களையும் சூழ்ந்து அறிபவனாக இருக்கின்றான். நபியே, மக்கள் உம்மிடம் பெண்கள் பற்றி மார்க்க கட்டளை கேட்கிறார்கள். அதற்கு நீர், அவர்களை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பு கூறுவான் என்று சொல்லும். தவிர வேதத்தில் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுவது அனாதை பெண்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு விதிக்கப்பட்டதை, மகரை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்காமல் அவர்களை நீங்கள் மணந்து கொள்ள விரும்பிக் கொண்டிருப்பதை பற்றியும், குழந்தைகளில் பலஹீனமானவர்களை பற்றியும், அனாதைகளுக்கு நீங்கள் நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்பது பற்றியும் ஆகும். ஆகவே அவர்களுக்கு நன்மையாக நீங்கள் எதை செய்தாலும் அதை அல்லாஹ் நிச்சயமாக நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். ஒரு பெண் தன் கணவன் தன்னை வெறுத்து விடுவான் என்றோ அல்லது புறக்கணித்து விடுவான் என்று பயந்தால், அவர்கள் இருவரும் தங்களுக்குள் சமாதானமான ஒரு முடிவை செய்து கொண்டால் அவர்கள் மீது குற்றமில்லை. அத்தகைய சமாதானமே மேலானது. இன்னும் ஆன்மாக்கள் கருமித்தனத்துக்கு உட்பட்டவை ஆகின்றன. அவ்வாறு உட்படாமல் ஒருவருக்கு ஒருவர் உபகாரம் செய்து அல்லாஹுவுக்கு பயந்து நடப்பீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். மூமீன்களே, நீங்கள் எவ்வளவுதான் விரும்பினாலும் மனைவியரிடையே நீங்கள் நீதம் செலுத்த சாத்தியமாகாது. ஆனால் ஒரே மனைவியின் பக்கம் முற்றிலும் சாய்ந்து மற்றவளை அந்தரத்தில் தொங்க விடப்பட்டவள் போன்று ஆக்கிவிடாதீர்கள். நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து சமாதானமாக நடந்து கொள்வீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். சமாதானமாக இணைந்து வாழ முடியாமல் சமாதானமாக அவர்கள் இருவரும் பிரிந்துவிட்டால் அவ்விருவரையும் தன்னுடைய விசாலமான அருட்கொடையால் ஒருவர் மற்றவரை விட்டும் தேவையற்றவராக அல்லாஹ் ஆக்கிவிடுவான். அல்லாஹ் விசால அருள் உடையவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாம் அல்லாஹுவுக்கே சொந்தம். உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களையும் உங்களையும் அல்லாஹுவுக்கே பயந்து நடக்குமாறு உபதேசம் செய்தோம். ஆனால் நீங்கள் அவனுக்கு மாறு செய்தால் அவனுக்கு நஷ்டம் ஒன்றுமில்லை. நிச்சயமாக வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாம் அல்லாஹுவுக்கே சொந்தம். மேலும் அல்லாஹ் எவர் தேவையும் அற்றவனாகவும் புகழுக்கு உரியவனாகவும் இருக்கின்றான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் யாவும் அல்லாஹுவுக்கே சொந்தம். இன்னும் உங்கள் எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வதில் அல்லாஹுவே போதுமானவன். மனிதர்களே, அவன் நாடினால் உங்களை அழித்துவிட்டு உங்களுடைய இடத்தில் வேறு மனிதர்களை கொண்டு வருவான். இன்னும் அவ்வாறு செய்ய அல்லாஹ் பேராற்றல் உடையவன். எவரேனும் இவ்வுலகில் பலனை மட்டும் அடைய விரும்பினால் அல்லாஹ்விடம் இவ்வுலக பலனும் மறு உலக பலனும் உள்ளன. அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் என்று அவரிடம் கூறுவீராக. மூமீன்களே, நீங்கள் நீதியின் மீது நிலைத்து இருப்பவர்களாகவும் உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினருக்கோ விரோதமாக இருப்பினும் அல்லாஹுவுக்காகவே சாட்சி கூறுபவர்களாகவும் இருங்கள். நீங்கள் சாட்சியம் அளிப்பவர்கள் அவர்கள் செல்வர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும்
உண்மையான சாட்சியம் கூறுங்கள். ஏனெனில் அல்லாஹ் அவ்விருவரையும் காப்பதற்கு அருகதையுடையவன். எனவே நியாயம் வழங்குவதில் மன இச்சையை பின்பற்றி விடாதீர்கள். மேலும் நீங்கள் மாற்றி கூறினாலும் அல்லது சாட்சி கூறுவதை புறக்கணித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம் நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான். மூமீன்களே, நீங்கள் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் அவன் தூதர் மீது அவன் இறக்கிய இவ்வேதத்தின் மீதும் இதற்கு முன்னர் இறக்கிய வேதங்களின் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். எவர் அல்லாஹுவையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இறுதி நாளையும் நம்பாமல் நிராகரிக்கிறாரோ அவர் வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டார். நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் அந்த நிராகரிப்பை அதிகரித்துக் கொண்டனரோ அவர்களை அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இல்லை, மேலும் அவர்களுக்கு நேர்வழியை காட்டுகிறவனாகவும் இல்லை. நபியே, இத்தகைய நயவஞ்சகர்களுக்கு நிச்சயமாக நோவினை தரும் வேதனை உண்டு என்று நன்மாராயம் கூறுவீராக. இவர்கள் மூமீன்களை விட்டும் காபிர்களை தங்களுக்கு உரிய உற்ற நண்பர்களாக எடுத்துக் கொள்கிறார்கள். என்ன, அவர்களிடையே இவர்கள் கண்ணியத்தை தேடுகிறார்களா? நிச்சயமாக கண்ணியமெல்லாம் அல்லாஹுவுக்கே உரியது. மூமீன்களே, அல்லாஹுவின் வசனங்கள் சிலரால் நிராகரிக்கப்படுவதையும் பரிகசிக்கப்படுவதையும் நீங்கள் கேட்டால் அவர்கள் இதை விட்டு வேறு விஷயத்தில் ஈடுபடும் வரையில் அவர்களோடு நீங்கள் உட்கார வேண்டாம் என்று வேதத்தின் மூலம் அவன் உங்கள் மீது கட்டளை இறக்கியுள்ளான். அவ்வாறு உட்கார்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்களே. நிச்சயமாக அல்லாஹ் நயவஞ்சகர்களையும் காபிர்களையும் எல்லாம் நரகத்தில் ஒன்றாக சேர்த்து விடுவான். இந்நயவஞ்சகர்கள் எப்பொழுதும் உங்களை கவனித்தவர்களாகவே இருக்கின்றனர். அல்லாஹுவின் அருளினால் உங்களுக்கு வெற்றி கிடைத்தால் அவர்கள் உங்களிடம் வந்து நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா என்று கூறுகின்றனர். மாறாக காபிர்களுக்கு ஏதாவது வெற்றி பொருள் கிடைத்தால் அவர்களிடம் சென்று அவர்களுடன் சேர்ந்து உங்களை நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய நிலையிலிருந்தும் உங்களை அந்த விசுவாசிகளிடம் இருந்து காப்பாற்றவில்லையா என்று கூறுகின்றனர். எனவே அல்லாஹ் உங்களுக்கு அவர்களுக்கு இடையே நிச்சயமாக மறுமை நாளில் தீர்ப்பு வழங்குவான். மெய்யாகவே காபிர்கள் மூமின்கள் மீது வெற்றி கொள்ள அல்லாஹ் யாதொரு வழியும் ஆக்கமாட்டான். நிச்சயமாக இந்நய வஞ்சகர்கள் அல்லாஹுவை வஞ்சிக்க நினைக்கின்றனர், ஆனால் அவன் அவர்களை வஞ்சித்து விடுவான். அவர்கள் தொழுகையில் நின்றால் சோம்பல் உடையோராகவே நிற்கிறார்கள். மனிதர்களுக்கு தங்களையும் தொழுகையாளியாக்கி காண்பிப்பதற்காக நிற்கிறார்கள். இன்னும் மிக சொற்ப அளவே அன்றி அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதில்லை. இந்த நயவஞ்சகர்கள் மூமின்களின் பக்கமும் இல்லை, காபிர்களின் பக்கமும் இல்லை. இரு பிரிவினர்களுக்கு இடையே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எவரை வழி தவறச் செய்துவிட்டானோ அவருக்கு நபியே யாதொரு வழியையும் நீர் காண மாட்டீர். மூமீன்களே, நீங்கள் மூமீன்களை விட்டு காபிர்களை உங்களுக்கு உற்ற நண்பர்களாய் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கே எதிராக நீங்கள் ஒரு தெளிவான ஆதாரத்தை அல்லாஹுவுக்கு ஆக்கித்தர விரும்புகின்றீர்களா? நிச்சயமாக இந்நயவஞ்சகர்கள் நரகத்தின் மிகவும் கீழான அடித்தளத்தில் தான் இருப்பார்கள். அவர்களுக்கு உதவியாளராக எவரையும் நீர் காண மாட்டீர். எனினும் எவர் தம் பாவத்திற்காக மனம் வருந்தி அதிலிருந்து விலகி சீர்திருந்தி அல்லாஹுவை தம் நற்செய்கைகள் மூலம் கெட்டியாக பிடித்து தங்களுடைய சன்மார்க்கத்தை அல்லாஹுவுக்காக தூய்மையாக்கியும் கொண்டார்களோ அவர்கள் மூமீன்களுடன் இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் மூமீன்களுக்கு மகத்தான நற்கூலியை அளிப்பான். நீங்கள் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்திக் கொண்டும் அவன் மீது ஈமான் கொண்டும் இருந்தால் உங்களை வேதனை செய்வதால் அல்லாஹ் என்ன லாபம் அடையப் போகிறான்? அல்லாஹ் நன்றி அறிவோனாகவும் எல்லாம் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். அநியாயம் செய்யப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் வார்த்தைகளில் தீயவற்றை பகிரங்கமாக கூறுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ் நன்கு செவி உறுவோனாகவும் யாவற்றையும் அறிபவனாகவும் இருக்கின்றான்.